பிளஸ் வரல் யாதவம் பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு கார்த்திக் அனு கார்த்திக் நைஸ் காம்பினேஷன் அப்புறம் என்ன முடிச்சிட வேண்டியதுதான் இதே தான் நாங்களும் சொல்றோம் லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் இருமுறை இதழ் kmmatrimony.net வெப் தளம் திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான் கல்யாணமாலை நலம் வாழ என்னாளும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் யுஎஸ் சிகாகோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நலம் வாழ என்ற தலைப்பில் நடைபெற்ற பேச்சரங்கில் உடல் மன ஆரோக்கியமே நலம் வாழ அவசியம் டாக்டர் சிவராமனின் கருத்துக்கள் சென்ற வார தொடர்ச்சி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தமிழ் சித்தன் இருந்தான் அவன் ஒரு பாடல் பாடினான் மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும் மறுப்பது உளநோய் மருந்தனலாகும் மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப மறுப்பது சாவே மருந்தனலாமே என்ன இன்றைக்கு மேற்கத்திய நவீன உலகம் ஒரு மருந்துக்கு இலக்கணமாக சொன்னதோ அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சொல் தவறாமல் பதிவு செய்து வைத்தவன் தமிழன் மட்டும்தான் இப்படி இவ்வளவு நலம் பற்றிய விசாலமான புரிதல் கொண்ட தமிழ் சமூகத்திற்கு இன்றைய நலம் குறித்த சவால் என்ன கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தால் நான் 1 வருடத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு கருத்தரங்கிற்கு சென்றிருந்த பொழுது நான் கேட்ட ஒரு சொற்றொடரிலிருந்து துவங்கலாம் என நினைக்கிறேன் உண்மையில் என்னை உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் அன்று நடந்தது அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மிகப்பெரிய அளவில் புற்றுநோய்க்காக மிகச்சிறந்த சிகிச்சை அளித்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவமனை அங்கே ஒரு கருத்தரங்கு அந்த கருத்தரங்கில் ஒரு புற்றுநோய்க்காக சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிற ஒரு பேராசிரியை பேசுகிறாங்க அவர்கள் போகிற போக்கில் பேசும்பொழுது அந்த பேராசிரியை சொன்ன வார்த்தை இங்கே இருக்கிற இந்த ஒரு தலைமுறைதான் தனது அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப வேதனைப்படுத்திய ஒரு வார்த்தை இங்கிருக்கிற இந்த ஒரு தலைமுறைதான் தனது அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிறது அவ்வளவு தூரம் நலம் குறித்து நாமெல்லாம் இப்போல்லாம் இவ்வளவு நேரம் கைதட்டி நலம் குறித்து எப்படியெல்லாம் பேசிய சமூகம் இது நலம் குறித்து எப்படி விசாலமாக பார்த்த சமூகம் அந்த சமூகத்திற்கு ஏன் இப்படியான ஒரு நிலைப்பாடு என்று பார்த்தோன்னா உண்மை அதுதான் தொற்றாத வாழ்வியல் நோய்க்கூட்டங்கள் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்கள் சொல்லிக்கொண்டே வருது 2013ஆம் ஆண்டிலிருந்து துவங்கிய 5-ஆண்டு திட்டத்தில் இந்தியாவில் இப்பொழுது சவாலாக இந்திய மக்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை பற்றி பேசும்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் 1000 மரணங்கள் நடக்கிறதுன்னா 740 மரணங்கள் இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்க்கூட்டத்தினால் நடக்கிறது தொற்றாத வாழ்வியல் நோய்க்கூட்டங்கிறத ஆங்கிலத்தில் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சக்கரவியாதி இரத்த கொதிப்பு மாரடைப்பு புற்றுநோய் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் உளவியல் நோய்கள் இதுதான் அந்த நோய்க்கூட்டத்தில் பெருவாரியானது ஒரு காலத்தில் எப்படியெல்லாமோ இருந்தவன் ஏன் நமக்கு இவ்வளவு ஒரு 1000 ல் 744னா 75% மரணங்கள் இப்படி வருது அப்படின்னு பார்த்தா எதை இழந்தோம் நாம் எப்படி இந்த மாதிரி நாம் நோய்க்கூட்டம் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது பார்த்தா 3 முக்கியமான விஷயங்களை துளைத்திருக்கிறோம் முதல் சீரழிந்து போய்விட்ட உணவு கலாச்சாரம் தொலைத்தே போய்விட்ட உணவு கூட்டமைப்பு உணவு எப்படி பயிராகிறது எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது எங்கிருந்து வருகிறது எப்படி பரிமாறப்படுகிறது என்பது வரைக்கும் அத்தனையிலும் அதிகபட்ச வன்முறைகள் நண்பர்களே உங்கள் தட்டில் பரிமாறப்படக்கூடிய உணவும் கடையிலிருந்து நீங்கள் அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க உணவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாபெரும் அரசியலும் அந்த உணவில் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கக்கூடிய வன்முறைகள் பற்றியும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் நாம் அவசரகதியில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் துரித யுகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம் நமக்காக நேரம் என்பது எங்கேயும் இல்லை எதை பற்றியும் சிந்திக்க இயலாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி நகர்ந்து கொண்டிருக்கும் போது நம்மை அறியாமல் இப்படி பின்னப்படுகின்ற மிகப்பெரிய சூழ்ச்சிகளுள் சிக்கி கொண்டிருப்பது நம் உணவு அது முதல் பிரச்சனை 2வது பிரச்சனை மனம் உண்மையான அகமகிழ்ச்சினா என்னன்னு தொலைஞ்சே போச்சு எது சந்தோஷம் எது களியாட்டம் எது குதூகலம் மொத்தமாக மறந்து போச்சு முன்னாடிலாம் போட்டோ எடுப்பாங்க நம்மெல்லாம் போஸ் கொடுத்து ஈன்னு சிரிப்போம் இப்போ தன்னத்தாலே இப்படி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு கேனையாக பார்த்துக்கிட்டு அதை போட்டோ எடுத்து செல்ஃபி போட்டோன்னு எடுக்கிறான் அந்த போட்டோவை நடு ராத்திரியில் அனுப்பி ஃபேஸ்புக்கில் போட்டு
உடனே தொடர்ந்து ஒரு போனை போட்டு மாப்பிள்ள படம் அனுப்பியிருக்கேன் லைக்கை போடு, அப்போதான் நீ போட்ட போட்டோவுக்கு நான் லைக் போடுவேன். இப்படி சந்தோஷங்கள் முழுமையாக அடையாளம் மாறி போயிருக்கிறது. சுற்றுச்சூழலை பார்த்தோன்னா அதில் நடத்தக்கூடிய வன்முறைகள், சூழலில் நடத்தக்கூடிய பல்வேறு மனிதன் நடத்தக்கூடிய சிதைவுகள் ஏராளம். இந்த பூமியில் தான், இங்கிருந்து தான் ஒரு அம்மா முத முதல்ல சூழல் குறித்த ஒரு பெரிய பார்வையை திறந்து வச்சாங்க, ரேச்சல் கார்ஜன் அப்படின்னு உங்களில் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். த சைலன்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு நூலை எழுதுனாங்க, நாங்கள் அதை தமிழாக்கம் பண்ணோம், மௌன வசந்தம் அப்படின்ட்டு. அந்த நூலில் அந்த அம்மா எழுதுறாங்க, ராபின் பறவையை காணோம் அப்படின்னு ஒரு கட்டுரை. வசந்த காலத்தை அறிவிப்பதற்காக வரக்கூடிய ராபின் பறவைகளை வசந்த காலம் வந்த பின்னரும் காணோம். வசந்த காலம் வந்துருச்சு ஆனால் ராபினை காணும், ஏன்னா வசந்த காலம் வந்ததும் ராபினை பார்த்து சிலாகித்து எழுதாத ஆங்கில கவிஞர்கள், மேற்கத்திய கவிஞர்கள் வெகு குறைவு. ஆனால் ஒரு சமயம் 1960 வசந்த காலம் வந்தது, ராபினை காணும். உடனே அந்த அம்மா ஆய்ந்து ஒரு கட்டுரை எழுதினாங்க, இப்பொழுது இங்கே சோளத்தில் தெளிக்கக்கூடிய அந்த டிடிடி என்கிற பூச்சிக்கொல்லி துணுக்குகள் அந்த ராபின் முட்டைகளில் போய் இருந்திருக்கிறது, அந்த முட்டை விழுந்தவுடன் உடைந்து உடைந்து சிதைகிறது, அதனால் இந்த ராபின் இனமே அழிந்து கொண்டிருக்கிறது, இந்த டிடிடியை தடை செய்யுங்கள் அப்படின்னு அந்த ரேச்சல் கார்ச்சன்கிற அம்மா எழுதினாங்க. உடனே சக விஞ்ஞானிகள் அனைவரும் போய், இந்த அம்மா பேசுறது சூடோ சயின்ஸ், அறிவு கட்டத்தனமாக பேசுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று ஒரு பெரிய கூட்டமே கொந்தளித்தது. ஆனால் நண்பர்களே, சரியாக 5-6 என்ன நடந்தது தெரியுமா? தாய்ப்பாலில் டிடிடி துணுக்குகள் இருப்பதை கண்டறிந்தாங்க. உடனே ஒட்டு மொத்தமும் விழித்து கொண்டு டிடிடியை உலகை விட்டு வெளியே தள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி நம்மளுடைய தமிழ் எழுத்தாளன் ஒருத்தர் எழுதினார், சாரஸ் பறவையை காணோம் அப்படின்னு. உங்களில் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தியோடர் பாஸ்கரன் ஒரு பெரிய சூழலியல் எழுத்தாளர், அவர் எழுதுறாரு சாரஸ் நாரைங்கிறது எப்படின்னா, நம்ம கவித்துவ உலகளெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிற மாதிரி அதனுடைய வாழ்வியல், அவ்வளவு செம்மையான வாழ்வியல் கொண்டது சாரஸ் நாரை. அது எப்படின்னா, ஆண் நாரை இறந்து போச்சுன்னா அதனுடைய இணையான பெண்ணாரை உடனே இறந்து போயிடும், பெண்ணாரை இறந்து போச்சுன்னா அதனுடைய இணையான ஆண் நாரை உடனே மரணம் அடைந்துடும். அந்த நாரை இனம் தமிழகத்தில் மட்டும்தான் இருந்து கொண்டிருந்தது, இன்றைக்கு அந்த சாரஸ் இனம் கிடையாது. சாரஸ் நாரை வாழ்வதற்கான சதுப்பு நிலங்கள், அது சாப்பிடுவதற்கான மீன் குஞ்சுகள், அதற்கான வாழ்வியல், அதற்கான கால தொழில்நுட்பம் அத்தனையும் சிதைந்து போய்விட்டது. அவர் சாரஸ் நாரையை காணோங்கிறார். 1 சென்னையில் நாங்கள்லாம் கொண்டாடுறோம் சிட்டுக்குருவிகள் தினம் அப்படின்னு. மொத்தமாக சென்னையை விட்டு அவை இடம்பெயர்ந்து போய்விட்டது. உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஊர் பக்கத்தில் ஒயர் கம்பிகளை எல்லாத்திலையும் நிற்கக்கூடிய சிட்டுக்குருவி இன்னைக்கு சென்னையில் கிடையாது. இப்படி சாரஸ் பறவையை காணோம், ராபின் பறவையை காணோம், சிட்டுக்குருவியை காணோம்னு இருக்காது. ஒருவேளை சோமுத்திருவுடைய பேரனோ பேத்தியோ இன்னும் 200-300 வருடம் கழிச்சு இங்கே சிக்காகோ தமிழ் சங்கத்தின் ஒரு 500 விழா நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு பெரிய அரங்கில் நிறைய டைனோசரஸ் மாதிரி இனங்கள் உட்கார்ந்துருக்க, என்ன மாதிரி ஜிப்பா போட்டு ஒரு டைனோசரஸ் நிற்க, மனிதர்கள் என்று ஒரு இனம் இருந்தது, பயங்கரமாக சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் அதை காணோன்னு இங்கே பவர் பாயிண்டில் போட்டுக்கிட்டு இருந்தாலும் இருப்பாங்க. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். சூழலில் நடந்த சிதைவுகள், மனம் சிதைந்த விஷயம், உணவு ஒட்டுமொத்தமாக சிதைந்த, இந்த மூன்றும் சேர்ந்துதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வை மிகவும் சின்னாபின்னமாக்கி கொறிகளோடு நிப்பாட்டி கொண்டிருக்கிறது. நான் நினைச்சு கொண்டிருந்தேன் சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் தான் சர்க்கரை வியாதி ஆக்கிரமித்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது, இந்தியா முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் நான் உட்கார்ந்து என்னுடைய அறையிலிருந்து தொலைக்காட்சியை மாற்றிக்கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுதும் இடையிடையே சர்க்கரை வியாதிக்கான விளம்பரம், நிறைய மேற்கத்திய நபர்கள், நிறைய ஆங்கிலேயர்கள் எல்லோரும் புதுசு புதுசாக அங்கே பார்க்காத நிறைய மாலிக்குலுக்கு இங்கே விளம்பரம் ஓடிக்கிட்டே இருக்குது. அவ்வளவு சர்க்கரை வியாதியின் கூட்டம் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் கூட நினச்சேன் கொஞ்ச நாள் ஆனால் கல்யாணமாலை மோகன் சார் வந்து ஒரு விளம்பரம் அவருடைய வரன் பார்க்க இதில் வர்ற மாதிரி, சர்க்கரை வியாதி இல்லாத ஒரு ஆணுக்கு, பிசிஓடி இல்லாத ஒரு பெண் எங்களுக்கு வேண்டும்னு
கேட்க வேண்டிய நிலைமை வந்தாலும் வந்துடும். அந்த அளவுக்கு சர்க்கரை வியாதி அவ்வளவு தூரம் கூடிக்கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, இலை போட்டால் நம்ம வீட்டில எல்லாம் சுகர் சர்க்கரை வைப்பாங்க, இப்ப இலையை போட்டு முதல்ல மெட்ஃபார்மின் மாத்திரை வைங்க. அந்த அளவுக்கு விருந்துகள் எல்லாம் கூட சுகருக்கு பதிலாக வைக்கலாமாங்கிற அளவுக்கு சர்க்கரை வியாதி கூடிக்கிட்டே இருக்கு. வீட்டுக்கு வந்தால் வந்தோடனே எல்லாருக்கும் வந்து தண்ணி குடிக்கிறீங்களா, காப்பி குடிக்கிறீங்களா, காப்பின்னா எப்படி கொஞ்சம் டிகாஷன் கூட வேணுமா கசப்பாக வேணுமான்னு. இப்போ முதல்ல வந்தோடனே சார் காப்பிக்கு சர்க்கரை வேணுமா வேண்டாமா, அந்த அளவுக்கு நமக்கு சர்க்கரை வியாதி தொத்தி கொண்டே போய் கொண்டிருக்கு. என்ன நடக்கிறது நண்பர்களே, இந்த உணவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வன்முறைகளை கொஞ்சம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் வணிகத்தையும் கொஞ்சம் முற்று பார்த்து விட்டு அதற்கப்புறம் அது நமக்கு தேவையா அவசியமா என்று பார்த்து நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாமெல்லாம் காலையில் மிகச்சிறப்பான உணவுகளை, வகை வகையான உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருந்தோம். இப்போ எல்லாரும் வந்து சுகர் வர்றவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அரிசியை ஒதுக்கி வச்சுட்டேன், அரிசி வேண்டாம், நான் வந்து ரைஸே சாப்பிட்றது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் பெருமையாகி போட்டிருக்கு. 10,000 வருஷமாக அரிசி மட்டுமே சாப்பிட்டுட்டு வந்த இனம் நம்ம. அப்போல்லாம் இல்லாத சர்க்கரை வியாதி ஏன் இப்போ தொத்திக்கிட்டு இருக்கு? அரிசி அரிசியாக இல்லை, 160,000 அரிசி இனங்கள் நம்ம. கிளாட் ஆல்வாரிஸ் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார், 160,000 அரிசி இனங்கள் நம்மகிட்ட இருந்துச்சு, இன்னைக்கு வெறும் 30-40 இனிஷியல் அரிசி தான் இருக்கு. பால் கொடுத்துக்கிட்டு இருக்க அம்மாவுக்கு குளியடிச்சான் சம்பா, கருத்தரித்திருக்க பெண்ணுக்கு கருங்குருவை அரிசி, நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசி அளிக்கும் மணிச்சம்பா, நீரிழிவுக்கு மணிச்சம்பா, குழந்தை ரொம்ப வத்தலா இருக்கான் கொஞ்சம் ஊட்டமா வரணும்னா அவனுக்கு மாப்பிள்ளை சம்பா. இப்படி ஒவ்வொரு பாரம்பரிய அரிசிக்கும் மருத்துவ குணம் சொன்ன ஒரே கூட்டம் தமிழ் கூட்டம் மட்டும்தான். ஆனா அத்தனையும் நம்ம தொலைச்சிட்டு எவ்வளவு வகையான சிறுதானியங்கள் நம்ம கிட்ட, தெனை, ராகி, கம்பு, சோளம், குதிரைவாலி, காடைக்கண்ணி, வரகு, சாமை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முத்தான தானியங்கள், வெறும் பசியாற்றும் தானியங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தானியங்களுக்கு பின்னாடியும் மருத்துவ குணம் இருக்கு. தெனையரிசி மஞ்சளா இருக்குன்னா அதுல பீட்டா கரோட்டின் இருக்கு, அந்த பொன் மஞ்சள் நிறத்துக்கு பின்னாடி இருக்க பீட்டா கரோட்டினை பத்தி யாரும் நாம் சொல்லவே இல்லை. ஆனா சி ஃபார் கேரட் அப்படின்னு மெக்கல்ல பிறப்பு சொல்லிட்டு போயிட்டான், அதனால கேரட்டை மட்டும் தேடி தேடி சாப்பிட்டுட்டு இருக்கோம். கேரட்டை விட பல மடங்கு பீட்டா கரட்டின் உள்ள பப்பாளியையோ முருங்கைக்கீரையோ பார்ப்பாரே இல்லை. ஏன்னா பப்பாளியும் முருங்கைக்கீரையும் இங்கிலாந்தில் விளையலை. மக்கள்ளே பிரபுக்கு தெரிஞ்சது சி ஃபார் கேரட் மட்டும்தான். கம்பரிசியை எடுத்துக்கொண்டு அரிசியை எடுத்து பார்த்தா கம்பரிசியில் அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்கு, 20 மடங்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்கு. ஆனால் கம்பரிசியை இன்றைய இளைய தலைமுறைக்கு நாம் சுட்டி காட்டினால்தான் இது கம்புன்னு தெரியும். சோளம் எடுத்துக்கொண்டால் நம் எல்லோருக்கும் தெரிந்தது மக்காச்சோளம் மட்டும்தான். ஆனால் அருமையான வெண் சோளத்தில் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோ வேற எந்த சோளத்திலையும் கிடையாது. குதிரைவாலி, காடைக்கண்ணி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இதையெல்லாம் இழந்துட்டு பாலிஷ் போட்டு பட்டை தீட்டி சில்கி பாலிஷ் போட்ட வெள்ளை வெளேர்னு இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மாவை நாம் அரிசின்னு சாப்பிட்டதனோட விளைவு தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சர்க்கரை வியாதிக்கு வந்துருக்கு. திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாணமாலைதான்.